உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன். இன்னைக்கு தான் லாஸ்ட்டு, நம்ம வெளியே வர போறோம். ஓகே ஓகே, நான் உன்னை வெளியே கொண்டுட்டு வந்துடுறேன். அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி என்ன இந்த லாஸ் ஆண்டலோஸ்லயே மிகப்பெரிய பணக்காரனா மாத்திருவியா? நீ மாத்தி இருக்கவான்னு சொல்லியிருக்க. எனக்கு பணம், வைரம், தங்கம் நிறைய வேணும். எல்லாத்தையும் நீ உண்மையாவே செஞ்சு கொடுத்துருவல்ல எனக்கு? கண்டிப்பா மை ஃப்ரெண்ட், உனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பேன். இன்னைக்கு தான் நிறைஞ்ச அமாவாசை, இன்னைக்கு மட்டும் நான் வெளில வந்துட்டேனா என்னோட பவர்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீ கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துறேன். நீ மந்திரத்தை ஆரம்பி. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். இறைவரே, இந்த பாவப்பட்ட ஆத்மாவை விடுதலை செய்யுங்கள். இதற்கப்புறம் இது நல்லவனாக இருக்கும், கெட்டவனாக மாறாது. இவனை வெளியே விடுங்கள். இவன் இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிமையாக இருப்பான். ஓ சூப்பரு, நீ இப்போ வெளில வரப்போகிற. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அட, நீ இன்னும் இவ்வளோ கொடூரமா இருக்க. என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? நான் இதுக்கப்புறம் தான் நான் பழைய ரூபத்துக்கு மாறணும். அதுக்கு ஒருத்தவன் உடல் எனக்கு தேவைப்படுது. சரி சரி, நீ எப்படி வேணாலும் மாறிக்கோ. அதுக்கு முன்னாடி எனக்கு கேட்டது நான் கொடுத்துரு. அந்த தங்கம், வைரம், வைடூரியம், பணம் எல்லாமே நான் இந்த லாஸ் ஆண்டலோஸ்லேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும். நீ தான் ஹெல்ப் பண்ணுறன்னு சொல்லியிருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நீ திருப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணு. என்ன நம்பினது ஃபஸ்ட்டு தப்பு? நீ என்ன நம்பினது மிக பெரிய முட்டாள்தானா? இதில் நீ லாஸ் ஆண்டலோஸில் பணக்காரனாகணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விடுதலை கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஃப்ராங்க்லினோட உடம்பை எடுத்து எல்லாரையும் பழி வாங்கி என்னோட பழைய ரூபத்தை கொண்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நரக வாசலை திறந்து எல்லா ஆத்மாக்களையும் விடுதலை செஞ்சு லாஸ் ஆண்டலோஸையே ஆத்மாக்களின் ஆண்டோஸா மாத்திருவேன். இதுக்கப்புறம் இந்த லாஸ் ஆண்டலோஸ் என்னோட கைப்பிடியில. அடே சட்டி மண்டேனுங்களா, மணி 12வது, இன்னும் பெப்பரப்பான்னு காலை விரிச்சுட்டு படுத்து கிடக்காங்க. இவங்கெல்லாம் நாலு அடியை போட்டு தான் எழுப்பி விடணும். படுக்கும் போது தான்டா பெட்டில் படுத்து கிடக்கீங்க. மற்ற நேரம் எல்லாம் கீழே தான் கிடக்கானுவோம். ஒருத்தவன் மட்டும் பெட்டில் எப்படி படுத்து கிடக்கா பார்த்தீங்களா? நல்லா தூங்குறீங்கடா, நல்லா தூங்குறீங்க. ஏந்திரிங்கடா, டே ஏந்துடுறா, டே போண்டா மண்டையா ஏந்துடுறா. இந்த பார்த்தீங்கன்னா அந்த டவுசரை எவ்வளோ கத்திட்டு கிடக்க மதிக்கிறானா பார்த்தீங்களா? டே டவுசர் ஏந்துடுறா, டே ஏந்துடுறா. இவனுக்கெல்லாம் காதில் சங்க வச்சு ஊதுனா கூட ஏந்திரிக்க மாட்டான் போல இருக்கு. என்னடா இவ்வளோ நேரம் உங்களுக்கு தூக்கம்? போறீங்க ஒரு புக் எடுத்து படிச்சு நான் இதுவரை உங்களை பாத்துருக்கேனா? தூங்குறீங்க திங்குறீங்க அவ்வளவுதான், இல்லனா கேம் விளையாடுறீங்க, வேற ஏதாவது பண்றீங்களா? சரி, எதுக்கு தெரியுமா உங்களை எழுப்பி விட்டேன்? கிராண்டி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம். கிராண்ட்பா காலையில் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ஃப்ராங்க்லின் இது மாதிரி வந்து கிராண்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிராண்டி பாட்டி ஆசைப்பட்றாங்க. எல்லாரும் வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா தான் சொன்னார். அதனால தான் நம்ம இப்போ வந்து கிளம்பி நேராக வந்து கிராண்டி பாட்டி வீட்டுக்கு போகிறோம்டா. ஐயோ டேய், நீ என்னடா சொல்கிற, நல்ல கரெக்டாக இருந்தாங்க.
பாவுண்டா, அந்த வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் தானே இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு போல இருக்கு. சரி வா, நம்ம போய் பாத்துட்டு வருவோம். சரி, இப்ப நம்ம எதுல போறது? டேய் சின்சானே, சிங்கம் சார் ஏதோ ஒரு ஜீப்போ என்னமோ இருக்குன்னு சொன்னாரு, அதை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரா. சரி வா, நம்ம போய் வாசல்ல வெயிட் பண்ணுவோம், அவர் வந்துகிட்டு இருப்பாரு. சிங்கம் சார், இந்த இதுல கொஞ்சம் பாத்து போங்க சிங்கம் சார், எனக்கு பயமா இருக்கு, வண்டியை கவுத்து கவுத்து ஊத்துறீங்க. கதாடோபிடா, இந்த சிங்கம் இருக்கிற வரை நீ பயப்படவே கூடாதுடா. சட்டத்தின் மீது ஆணைய சொல்ற, ஐ எம் ஏ ப்ரோ டிரைவர் டாக்டர். சரி, எல்லாருமே கதையா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். சரி, வாகன போது கிளம்புவோம் கதா. பிராங்க்லின், ஓகே டாக்டர், எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. போட்டு பட்டலவோ ஏதோ வேலையா இருக்காங்களா, இல்ல சம்சா கடை போட போறாங்களா, அதனால சம்சாக்கு மாவு ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க டாக்டர். நம்ம இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 3, 4, 5, 6 பேர் தானே இருக்கோம் கடா. 6 பேர் தான், நம்ம 6 பேர் போயிட்டு நாளைக்கு மார்னிங்ல கிளம்பி வந்துடலாம் டாக்டர். இது ஓகேவா? ஓகே சிங்கம் சார், வாங்க நம்ம வந்து கிளம்புவோம். போகும்போது அப்படியே வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு கிராணி பாட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க கூட அதுக்கப்புறம் காலையில கிளம்பி வந்துடலாம் சிங்கம் சார். சரி சரி, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க, சீக்கிரமா போயிட்டு கிராணி பாட்டியை பார்த்துட்டு வருவோம். பாவம், அவங்க ரெண்டு பேர் மட்டும் அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு போல இருக்கு, யாருமே நம்ம கூட இல்லைன்னு. அதான் நம்ம இருக்கோம்ல, நம்ம போய் அவங்கள வந்து ஜாலியாக ஹாப்பியாக வச்சுக்கலாம். சரி வாங்க நம்ம வந்து போவோம். நீ சொல்றது கரெக்ட் தான், அவங்க ரொம்ப பாவம் டாக்கடா. அவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த வீட்டில் இவ்வளோ நாளுதான் தனியாக இருப்பாங்க. நம்ம கொஞ்ச நாளாவது அந்த இடத்துல இருந்துட்டு வருவோம் டாக்கடா, அப்போதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி டாக்கடா, வா போவோம். அதுக்கப்புறம் கால் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பத்திரம் எல்லாரையும் வர சொல்லிடலாம், அப்போதான் கிராண்டி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உடம்பு சரியில்லை, போறதுக்கு காலையில காட்டு கட்டு கத்துனா ஏந்திரிடா ஏந்திரிடான்னு அப்பயே ஏந்திரிச்சிருந்தோம் செய்ய. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து போயிருக்கலாம், ஆனா நம்ம போறதுக்கு இன்னும் ஒரு ஈவினிங் ஆயிடும். ஈவினிங் ஒரு 6:30 அது மாதிரிதான் போற மாதிரி இருக்கும். சரி வாங்க போவோம். ஓகே, ஒரு வழியா எப்படியே கிராணி பாட்டு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நம்ம இடத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு சவுண்டா இருக்குன்னு. ஆனா இந்த இடம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் கதா. நம்ம ஊர்ல போற எப்ப பார்த்தாலும் கார் சவுண்ட் பிபி பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஆற நினைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க டாக்கடா. ஆனா இது இடம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா, அப்படியே வந்து பேர்ட்ஸோட சவுண்டு அப்படி இப்படி ரொம்ப அழகா இருக்கு டாக்கடா. சரி டாக்கடா, வா நம்ம போயிட்டு கிரேடியை பார்த்துட்டு. அதே கதை உள்ளே கதா பிராங்க்லின், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி டாக்கடா, அதெல்லாம் வாங்கவே இல்லை டாக்கடா நம்ம. ஆமா சிங்கம் சார், எல்லாத்தையும் மறந்துட்டோம். டே சின்சானு, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருந்தா அங்கேயே வாங்கியிருக்கலாம். சரி விடு பரவாயில்ல, நம்ம போகும்போது அப்புறமா வந்து காலையில வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம் ஓகேங்களா. சரி வாங்க, இப்ப போய் கிராணி பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நலம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து அப்புறமா மார்னிங்கா போய் கடையில வந்து வாங்கி கொடுத்து வந்துடலாம். வரும்போதே வாங்கணும்னு சொன்னேன் சின்சானு, வாயை வச்சுட்டு செவனே இருந்துருந்தோம் வச்சுக்கேன், நானாவது வாங்கியிருப்பேன்டா, போட்டுக்கிட்டு இங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்குன்னு போட்டுக்கிட்டு ஏன்டாடு. சரி இருங்க, கிராணி பாட்டி இருக்கானா பார்க்கலாம். கிராண்ட்பா இருக்கீங்களா? கிராண்ட்பா, என்ன என்ன கதவு திறந்துருக்கு சிங்கம் சார், கதவு திறந்து தான் இருக்கு சிங்கம் சார். சரி வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம். கிராணி பாட்டி, கிராண்ட்பா எங்க இருக்கீங்க? இங்க யாரையுமே காணோம், என்ன கதவு திறந்துருக்கு ஆனா யாரையுமே காணோம். கிராணி பாட்டி, கிராண்ட்பா எங்க போனீங்க, இன்னும் யாரையுமே காணுமே. அது ஆமோத கதா, எங்க போறாங்கன்னு தெரியலையே. கிராணி எங்க இருக்க? ஏ கிராண்ட்பா எங்க இருக்கீங்க கதா, எங்க போறாங்கன்னு தெரியலையே டாக்கடா, என்ன எல்லா இடத்துலயும் தெரியாச்சு, ஆளே காணுமே டாக்கடா. என்ன சிங்கம் சார் பண்றது இப்ப?
கதா. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், பட் யாரையுமே காணுமே கதா. இப்போ என்ன பண்ணுறது சுத்தமாக ஒன்றுமே புரியல. ஒருவேளை எங்கேயாவது வெளில போயிருப்பாங்களோ. புரியல. சரி, நீங்க எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வெளில போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க யார்கிட்டயாவது போயிட்டு கேட்டுட்டு வரேன். இங்க கிராணி பாட்டியும் கிராண்ட்பாவும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கதா பிரக்லி, நீ சொல்றது நல்ல ஐடியா தான்டா. நானு உன் கூட வர, வெளில ஒரே இருட்டா இருக்கு, ஏதாவது பார்த்து பயந்துட போறேன். சிங்கம் சார், என்ன அசிங்கப்படுத்துறீங்களா என்ன? நாங்கெல்லாம் பேய பாய் மாதிரி மடிச்சு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்போம், என்ன பார்த்து என்ன சிங்கம் சார் பயப்படுவாங்க ஈப்படுவாங்கிறீங்க? இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். நம்மளா பார்த்து பேயா பயப்படும், பேயா பார்த்து நம்ம பயப்படுறோமா? என்ன சிங்கம் சார் இப்படி காமெடி பண்றீங்க? சரி, இப்போ எங்க போய் கேட்கறது? பக்கத்து வீட்டில் எங்கேயாவது போய், ஆ ஓகே, அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க போய் கேட்டு பார்ப்போம். அங்க யாருக்காவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கிராணி பாட்டி ஏன் சிங்கம் சார் வேற மாதிரி பேசுறாரு? ஒருவேளை பயத்துல பேசுவாரோ? அட டேய்,
என்ன நடக்குது இங்க சிங்கம் சார்? நான் ஸ்ட்ரைட்டா தானே போனேன், எப்படி மறுபடியும் இதே இடத்துக்கு வந்தோம்? கடவுளே, என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஒண்ணுமே புரியல சிங்கம் சார், இங்க என்ன நடக்குது? ஆமாண்டா பிராங்க்லினே, இங்க என்ன நடக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆமாண்டா பிராங்க்லின், இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா பிராங்க்லின், இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. ஆமாண்டா பிராங்க்லின், உனக்கு புரியாது. அட, ஏன் எல்லாரும் பயத்துல ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா, யாரும் பயப்படாதீங்க ஓகேவா? நம்ம ஏதோ தப்பான வழியில போயிருப்போம்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த ரோடு கனெக்ட் ஆகி மறுபடியும் நம்மளை இங்க கொண்டு வந்து விடுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நம்ம வந்து, சரி இருங்க சிங்கம் சார், நான் அப்படியே வந்து பின்னாடி பார்த்து இந்த விளையாட்டி நம்ம வந்து போக முடியுதான்னு பாக்கலாம். இப்படியே தானே போனோம். அட, என்னடா நம்ம வந்த வெஹிக்கிள் இங்க நின்னுகிட்டு இருக்கு. அப்போ பின்னாடி நிக்கிற வெஹிக்கிள் எங்கேருந்து வந்துச்சு? ஆனா எங்க இங்க இருந்தா யாரையும் போய் காணும்? ஆனா என்னடா நடக்குது இங்க? எல்லாருமே இங்க தானே நின்னுகிட்டு இருந்தாங்க, எங்க போனாங்க எல்லாரும்? ஆனா என்ன நடக்குது இங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இந்த வெஹிக்கிள்ல தானே இங்க வந்தோம், இந்த வெஹிக்கிள் இன்னும் அங்க நிக்குது. இங்க இங்க சின்சான் டோரிமான் எல்லாருமே நின்னாங்களே, அவங்கெல்லாம் இங்க போனாங்க. என்ன நடக்குதுங்க? டயர் அச்சலா இருக்குங்க. நம்ம இப்படி ஏதோ போயிருக்கோம், ஆனா இந்த வெஹிக்கிள் ஆனா இங்க நிக்குது. அங்க நின்ன வெஹிக்கிள், எங்க நின்னவங்க எல்லாரும் எங்க போனாங்க? என்ன நடக்குது இங்க? அட, வெஹிக்கிள்குள்ள இருக்காங்களா? வெஹிக்கிள்ல யாருமே காணுமே. பிராங்க்லின், இங்க என்னடா நடக்குது இங்க, ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நம்ம வேணா வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம், வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அங்கதானே நின்னாங்க, அங்க யாருமே அட, என்ன நோபிடா வீட்டுக்குள்ள இருக்கான்? அட, என்னடா நடக்குது இங்க, இன்னைக்கு எல்லாருமே இங்க நிக்கிறாங்க. சிங்கம் சார், இதோ வந்துகிட்டு இருக்கான் பாருங்க, இந்த பிராங்கில் சக்தி மண்ணே. அடே பிராங்கினி, வெல்ல போய் பக்கத்து வீட்டுல கிராணியும் கிராண்ட்பாவும் எங்க போயிருக்கான்னு கேக்கதானே போயிட்டு வரேன்னு சொன்ன. இதோ எங்களை விட்டுட்டு போயிட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டுட்டு வரியா? அடே பிராங்கினி, தெரியும்டா நீ தனியா போகும்போதே. ஏய் சின்சானே, மிட் நைட் பிரியாணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இவ்வளவு நேரம் ஏன் கூட தானே இருந்தீங்க? இந்த வெஹிக்கிளில் நம்ம இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்தோம், இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தோம், எஸ்கேப்பே ஆக முடில. ஆனால் நீங்கள் ஏன் கூட இருந்தீங்க? திரும்பி போத்தேனே காணா போய் என்ன இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே என்ன நடக்குது? கடா பிராங்க்லின், என்னடா கடா ஒளரிக்கிட்டு இருக்க? நீ வந்து நாங்க வெளில போய் பார்த்துட்டு வர சிங்கம் சார், இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானா கண்ணா போனேன். நாங்க அங்கேயிருந்து இங்க வந்து ஒரு பீட்சாவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம்டா கண்ணா. நீ போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? சரி கண்ணா, மன்னிச்சு விடுறோம், விட்டுட்டு விட்டுட்டு பாத்துக்கலாம்டா கண்ணா, பிரியாணி தானே, விடு விடு. அட, என்னடா நடக்குது இங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியலையே. இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்தாங்க, இப்ப வந்து பார்த்தா இங்க இருக்காங்க. என்ன நடக்குது? ஐயோ, என்னனே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கதா பிராங்க்லி, நீ என்னடா கதா இவ்வளவு பதட்டமா இருக்க? இடமோ சரிடா கதா, மேல போய் நீ ரெஸ்ட் எடு, நாங்களும் ரெஸ்ட் எடுக்க போறோம்டா கதா. போப்போ. ஓகே சிங்கம் சார், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. சரி, நம்ம வந்து போவோம். ஆனா என்ன நடக்குதுங்க? நம்ம கூட தானே இவ்வளவு நேரம் இருந்தாங்க, வெஹிக்கிள்ல நம்ம சுத்தி சுத்தி வந்தோம், நீங்க கூட பாத்தீங்கல்ல, சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்தோம், வேற எங்கேயுமே போகல. ஆனா அங்க ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நான் திரும்பி பாக்குறேன், இங்கிருந்து எல்லாரையும் காணோம். ஆனா எல்லாரும் வித்தியாசமா பேசினாங்க. என்ன நடக்குதுன்னு சுத்தமாக ஒன்றுமே புரியலையே. ஒரு வேளை நம்ம தூங்காததுனால நம்ம மன பிரம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா தூங்குவோம், தூங்கிட்டோன்னா எல்லாம் கரெக்டாகிடும். ஒரு வேளை கிராணி பாட்டி எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க காலையில் வருவாங்க, நம்ம அப்புறமா மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசிட்டு அவரை வந்து போயிடுவோம். சரி வாங்க, தூங்குவோம் நல்லா. இதுக்குதான் பிராங்க்லின் நான் வெயிட் பண்ண. உன்னோட மூஞ்சில பயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீ இல்ல பிராங்க்லின், யாரு தெரியுமா? நான் தான் பிராங்க்லினா. உன்னோட உடல் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம் பிராங்க்லின். இதுக்கப்புறம் நான் நினைச்ச எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவேன். எனக்கு தேவையான ஆட்கள் எல்லாரும் இதுக்கப்புறம் என்னோட கட்டுப்பாட்டில். இதுக்கப்புறம் இந்த ஈவல் நன்ன அடக்க யாராலைய முடியாது. எப்படியோ பிராங்க்லின்
என்னோட உடல் இதுக்கப்புறம் இந்த ஈவல் நன்னுக்கு சொந்தமாயிடுச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் சண்டோஸ் மொத்தமும் எனக்கு சொந்தம். அட, நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அட, என்னடா இப்படி வெயில் அடிக்குது, மணி 12 மேலே ஆகியிருக்கும் போல இருக்கே. அட, ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். இந்த சட்டி மண்டைனுங்களை வந்து நம்மளை எழுப்பி விட்டானுங்களா பார்த்தீங்களா, நல்லா அவனவ மட்டும் ஏஞ்சிருப்பானோன்னு நினைக்கிறேன். அட, என்னது கீழே யாரு? அட, இன்னும் கீழே இன்னொரு ஃப்ராங்க்லின் நிற்கிறான். அட, என்னடா நடக்குது அங்கே? இன்னொரு ஃப்ராங்க்லின் அங்கே எப்படி வந்தான்? சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்க கிராணி, எதுக்கு இப்படி அழுகிற? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைக்கிறவங்க கூட என்னை இப்படி வந்து கவனிக்கல. ஆனா நான் உங்களுக்கு நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன், இருந்தாலும் நீங்க என்ன வந்து பார்த்துட்டு போறீங்க, ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்ல கிராடி, சரி நாங்க கிளம்புறோம், சீக்கிரம் போய் வண்டியில ஏறுங்க. தெரியலையே, இங்க பாருங்க, நான் தான் உண்மையான பிராங்க்லின். இந்த நாய் வேற வாய வச்சுட்டு சும்மா இருக்காது போல இருக்கு. இவன் பின்னாடி ஓடி ஒரு நேரம் பார்த்து கொலைக்குது, வாய மூடிட்டு. அது வேற யாரும் இல்ல, நான் தான் உண்மையான பிராங்க்லின். நான் இங்கதான் இருக்கேன், போகாதீங்க தயவு செஞ்சு. அட, என்னடா நடக்குது இங்க, ஒண்ணுமே புரியலையே. நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியவே மாட்டோம். அட, என்ன நடக்குது இங்க, ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ நடக்குது, இதெல்லாம் யாரு பண்றான்னு கூட எனக்கு தெரியல. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே, ஒண்ணுமே புரியல. சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி குளிருக்க பெல்லைக்கான தட்டி ஆள் வச்சிருங்க. அது மட்டும் இல்லாம வந்து நிறைய லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ், அப்பதான் என்னால பழைய பிராங்க்லாம் மாற முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து யாருன்னே தெரியல அந்த பிராங்க்லின். அந்த பிராங்க்லின் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பிடிச்சி வச்சிருக்கு. எப்படியாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாத்தியே ஆகணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கப்புறம் நான் யாரை போய் மீட் பண்ணி நான் எப்படி பழைய பிராங்க்லினா மாறுறதுன்னு நீங்க தான் எனக்கு வந்து ஐடியா சொல்லணும். மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, அப்பதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் இதோட வீடியோ பண்ணிக்கிறேன், பார்ட் 2 உங்களை வந்து மீட் பண்றேன். Bye 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 bye.